எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணா ஏமாண்டா இப்படி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏ வணக்கம்டா மாப்பிள, சாக்கடையில இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க வீடியோ தான் பார்க்க போறோம். புள்ளிங்கன்னா அந்த புள்ளிங்க இல்லைங்க, புள்ளிங்க இது மாதிரிதான். இன்னைக்கு புள்ளிங்க கண்டென்ட் பண்ண போறேன்னு அந்த சலூன் நான் புள்ளிங்க மாதிரி வெட்டி விடுங்கன்னு அவரு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வெட்டி விட்டாரு. இதே பெரிய வீட்டுல பண்ணா பொறுக்கிட்டுருவாங்க. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இந்த புள்ளைங்கிற அந்த உயிரினம் இருக்குல்ல, இந்த உயிரினத்தை சில இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், சில இதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க பார்க்க தான் தெரியும். உங்களுக்கு ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு? என்னங்க ப்ரோ, எனக்கு பாடுவாங்க ப்ரோ. லைட்டாக பாடி காமிச்சிருக்கீங்களா? என்ன ராகத்தில் பாட போறேன்? இது கலாரி ராகத்தில் பாடலாம். பாடுங்க பாடுங்க பாடுங்க. இந்த புள்ளிங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்கோ, என்ன மாதிரி புள்ளிங்கோவா இருக்கணும். அப்ப இவ்ளோ கேர்ள்ஸ் மயங்குறாங்கன்னா புள்ளிங்கள்ட்ட என்ன இருக்கு? என்னடா இல்ல, அதுல ஒரு சாம்பிள் காட்டுற மாதிரி இருக்கு. எங்களை மாதிரி பசங்களை பொண்ணுக்கு எங்க பிடிக்குது? இந்த மாதிரி மண்டல மாவளுக்கு வச்சிருக்கோம்னா பிடிக்குது. நான் பாக்க நல்லா இல்லையா, படிக்கலையா, சம்பாதிக்கலையா, அதை கிட்ட அப்படி என்ன குறை? எனக்கு உங்க மேல ஒண்ணும் தோணல. இந்த மாதிரி உயிரினங்கள் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. என் தங்கச்சியை நாய் கடிச்சிச்சு என்ற பாடல் மிகவும் அருமையான பாடல். இந்த பாடலை பாடியவர் இதோ உங்கள் முன்னால். என் தங்கச்சியை நாய் கடிச்சிச்சு, வரே வா, நாய் தேடி போன ஆணி குத்திச்சு, கால் பாதத்தில சீல் வச்சிச்சா, டாக்டர் கிட்ட போண்டுதானே. என் தங்கச்சி பாசம் பகலி மாசம், தங்கச்சி பாசம் மகளி மாசம், கச்சனாயி ரொம்ப மோசம் போனோ. சரி நாய்க்கானோ நாயே உன்னே மாட்டேன், தங்கச்சியே நாய்
என்ன ஒரு அழகான வரிகள் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். தன் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிருந்தாலும் அந்த தங்கச்சியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம அந்த நாயை தேடி கனத்த இதயத்தோட அந்த நாயை தேடி போற அந்த பாடல் வரிகள் ஆக்கியிருக்க பாருங்க. சான்ஸே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க பெரிய ஜிலேபி மண்டை. நேருக்கு நேர் மோத வக்கீல்ல ஸ்கெட்ச் போடுறானு செஞ்சிரு. என்ன செய்வீங்க? எனக்கு ரெண்டு பிளேட்டு. வாத்தல வாத்தல பரதநாட்டியம். இது வந்து லேடிஸ் பிள்ளைங்க. லேடிஸ் பிள்ளைங்கள நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும். அந்த உயிரினங்கள் ரொம்ப ரேர் பீஸ், இப்ப அழிஞ்சிட்டு வர்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. வாத்தல வாத்தல செப்ப பாருங்க. தம்பிள்ளா எடுக்கிறாப்ல. சிங்கம் 3 நீங்களாங்க. அதான் நம்மளுக்கு வரலல்ல முடிய வெட்டி போடலாம்ல. சிங்கம் ஒண்டி தாண்டா காத்துக்கு ராஜா. சிங்கலா இருந்தாலும் நாங்க தான் நல்லா இருக்காருங்க. இந்த பையன் தானா சேர்ந்துச்சிடா எங்க கூட்டம். நண்பர்களே, அத நீங்க பாத்தீங்களா? இவர் யாருன்னு சொல்லுங்க. இவர தெரியல. இவர தெரியல. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எடுக்கல கீழ போடா. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திருசா இருக்குப்பா. முடி வளர்க்கலன்னா இந்த கேங்ல சேர்க்க மாட்டீங்களா நீங்க? உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போற மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்கால எல்லா தலையும் உங்களே கலாய்ச்சிக்கிறீங்க. அப்புறம் நாங்க இருக்கு. அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு அப்ப புரியணும். என்ன பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியணும். மூஞ்சி உன்ன நிக்க வச்சிருவேன். நீ ரொம்ப பண்ணா எங்க எட்டுதோ அங்க கச்சிருவேன். ஏ மூஞ்சி உன்ன நிக்க வச்சிருவேன். எங்க எட்டுதோ அங்க கச்சிருவாரா? ரொம்ப டேஞ்சர் போலுது. நீங்க என்ன தெரியுமோ குழந்தைய போல இருக்கும் பொண்ணுங்களோட ஸ்மைலுமா பேபி ஸ்மைலுமா உங்களுக்கு மாசம் மாசம் கட்டிங் பண்ணி மஜாவா இருப்போம். இந்த வேறு கட்டிங் பண்ணிப்பேன். சோறு போட மாட்டேன்னு சொல்லி எப்படி போடுவாங்க? இதோ லைக் போட்டு விட்டே பாரு. இந்த கட்டிங்குள்ள லைக் வந்துருக்குல உள்ளதாரு சொல்லணும். என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். கொட்டின போற தண்ணி காட்டிட்டு கச்சிடுவேன். யாரா சொன்னாங்க நல்லா கல்யாணம் பண்ணி கூடாதா? அப்புறம் இந்த உயிரினங்களை ரோட்ல மக்கள் வழிவிட மாட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பொக்கிசமான உயிரினங்களை நம்ம தான் வழிவிட்டு அவங்க வருங்கால சந்ததியை வளர்க்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.